இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேச போகிற தலைப்பு, நீங்கள் விழுந்த இடத்திலேயே கர்த்தர் நிலை நிறுத்துவார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எரேமியா புஸ்தகம் 18 அதிகாரம் 4 வசனம். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஒரு குயவன் ஒரு மண்பாண்டத்தை தன்னுடைய பார்வைக்கு ஏற்ற பிரகாரம் இந்த மாதிரி அமைக்கணும்னு சொல்லி அவர் வணைகிறார். அப்படி வணையும் பொழுது வணைய வணைய பாதியோட கெட்டு போயிடுது. அப்போ அந்த குயவன் என்ன செய்வார்? மறுபடியும் அதை உடைச்சு பதப்படுத்தி பக்குவப்படுத்தி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அதை திரும்பவும் வேறே பாண்டமாக வணைவார். அதே போல தாங்க ஆண்டவரும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை ஒரு அழகான மேன்மையான இடத்துல வைக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு அவர் ஒரு பாதையில் நடத்துகிறார். ஆனால் நம்மளோ நம்ம பார்வைக்கு ஏற்ற பிரகாரம் வேறு வழியில் ஓடிவிடுகிறோம். அப்படி ஓடும் பொழுது தேவன் நம்மளை உயர்த்த நினைச்ச இடத்துக்கு இல்லாதபடி விழுந்து போகிறோம். இன்றைக்கி நம்ம தலைப்பை பார்க்குறோம், எந்த இடத்துல விழுந்தமோ அதே இடத்துல தேவனால் திரும்பவும் நிலைநிறுத்த முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை உலகத்தில் எத்தனையோ ஜாதி இருக்காங்க, ஆனால் அத்தனை ஜாதியும் விட்டுட்டு ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி விரும்பினார். அதை அழகான கானான் தேசத்தில் வைத்திருந்தார். ஆனால் அந்த ஜனங்களோ கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கலை. முதலாவதாக சவுல் ராஜாவாக இருக்கிறார். 40 இஸ்ரவேலை அரசாண்டார். அதற்கு பிறகு வந்த தாவீதும் 40 இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்து அரசாட்சி செய்தார். அதற்கு பிறகு வந்த அவருடைய மகன் சாலமோனும் 40 அரசாட்சி செய்தார். அதற்கு பிறகு சாலமோனுடைய மகன் ரெகோபேயாம் இவர் அரசாட்சிக்கு வந்தார். வந்தவுடனே இந்த இஸ்ரவேல் கோத்திரங்கள் ரெண்டாக பிரிஞ்சது. 10 சமாரியாவை தலைநகராக கொண்டு 10 தனியாகவும், எருசலேம் தலைநகராக கொண்டு யூதா பென்யமின் இந்த 2 தனியாக பிரிஞ்சது. சில 100 அசீரியர்களுடைய படையெடுப்புனால இந்த 10 சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருச்சு. மீதி 2 இருக்குது. அந்த 2 நேபுகாத் நேச்சார் சிறைப்பிடித்து சென்று விட்டார். இப்போ அந்த இஸ்ரவேல் தேசமே அந்நிய சத்துருக்கள் கையில் அடிமைகளாக போயிட்டாங்க. இப்போ அந்த 12 சிதறடிக்கப்பட்டுருச்சு. நாடுகள் அந்நிய ஜாதி கையில் போயிருச்சு. இப்போ பல இடங்களில் இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யூதா கோத்திரத்தார் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து புலம்புறாங்க, ஜெபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, மன்றாடுறாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் அவர்களை மறுபடியும் கட்ட விரும்பினார். மீண்டும் அதே இடத்துல அவர்களை தேவன் கொண்டு வந்தார். கோரேஸ் அப்படிங்கிற ராஜா மூலமாக அந்த யூதா ஜனங்களை பாபிலோன்லேருந்து விடுவித்து எஸ்ரா நெகேமியா மூலமாக அந்த இஸ்ரவேலுடைய 10 தேவன் எடுத்து மீண்டும் கட்டினார். புதிய இஸ்ரவேல் புதிய எருசலேம் உருவானது. தேவ ஜனமே, இது எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில் நடக்குமா? மீண்டும் நம்ம சொந்த தேசத்துக்கு போவோமா? வெளி தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறோமே. தேவன் நமக்கு அழகாக வாக்கு பண்ணி கொடுத்துருந்த கானானை இழந்துட்டோமே. எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்கள் செத்து கொண்டிருந்தாங்க, கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாங்க. மறுபடியும் தன் சொந்த தேசத்துக்கு திரும்ப முடியுமா? அவங்க வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. தேவன் மீண்டும் அவங்கள வாழ்க்கையை எழுப்பி கட்டினார். தேவஜனமே, உங்களோட வாழ்க்கையில் கூட நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதே இடத்துல ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர், என்னோடய குடும்பத்தை கட்டுங்க, என் தொழிலை ஆசீர்வாதமாக கட்டுங்க, வேலையை கட்டுங்க. இன்றைக்கி ஏன் வாழ்க்கையில் நம்ம விழுந்து போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததுனால தான். தேவன் எப்படி பேசுவார்? நிச்சயம் பேசுவார். ஊழியக்காரங்க மூலமாக பேசுவார், ஆலயத்தில் பேசுவார், வசனங்களின் மூலமாக பேசுவார், சொப்பனங்களின் மூலமாக கூட பேசுவார். ஆனால் இந்த சொப்பனங்கும் போது முக்கியமாக நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும்.
சொப்பனத்தை கர்த்தரும் கொடுப்பார், சாத்தானும் கொடுப்பான். எப்படிங்க இதை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தா அது பரிசுத்தத்துக்கு நேரா உங்களை நடத்துவதா இருக்கும், நீதிக்கு ஏதுவா வசனத்துக்கு உட்பட்டு உங்களை நடத்துகிறதா இருக்கும். இதே சாத்தான் காட்டுகிற சொப்பனமாயிருந்தா உங்களை பாவம் செய்வதற்கும் அசுத்தத்துக்கும் அக்கிரமங்களுக்கும் நேரா நடத்துவதா இருக்கும். இதை வைத்துதான் நீங்க கண்டுபிடித்து கொள்ள முடியும். இப்படி கர்த்தருடைய வாரத்துக்கு நீங்க செவி கொடுங்க, உங்களுடைய வாழ்க்கை தேவனால கட்டப்படும். எந்த இடத்துல நீங்க விழுந்து போனீங்களோ அதே இடத்துல உபவாசம் பண்ணுங்க, ஜெபிங்க. மீண்டும் எப்படி இஸ்ரேல் தேசத்தை தேவன் கட்டினாரோ அதே போல உங்க வாழ்க்கையை திரும்ப எடுத்து கட்டுவார். ஆமென். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? விழுந்து போன இடத்திலேயே தேவன் எங்களுடைய தலைகளை உயர்த்துகிறவர், நிலை நிறுத்துகிறவரப்பா. யாரில் இந்த செய்தி பார்க்குறாங்களோ, அப்பா வேலையில் நான் ஒரு மேன்மையான இடத்துல இருந்தேன், ஆனால் இப்போ நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். ஊழியத்தில் ஒரு மேன்மையான ஸ்தானத்தை தேவன் கொடுத்திருந்தார், இப்போ நான் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன். குடும்பத்தில் உறவினர்கள் மத்தியில் நான் விழுந்து போயிட்டேனேன்னு சொல்லி யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ, ஆண்டவரே அவங்க கண்ணீரை துடைத்து எந்த இடத்துல விழுந்தாங்களோ அதே இடத்துல மீண்டும் நிலைநிறுத்துங்க. அப்பா உம்முடைய பிள்ளைகள் விட்கப்பட்டு போவதில்லையே. கர்த்தர் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே பயப்படாதீங்க, எந்த இடத்துல நீங்கள் விழுந்தீங்களோ அதே இடத்துல மீண்டும் தேவன் உங்களை நிலைநிறுத்துவார். ஆமென்.